வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். புயல் வெள்ள பாதிப்புகளுக்கு பின் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்ட நிலையில் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாந்தகுமாரிடம் கேட்கலாம். சாந்தகுமார், இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவோ தவிர்க்கவோ ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா தற்பொழுது? நிச்சயமாக, இந்த போக்குவரத்து நெரிசல் கிட்டத்தட்ட சென்னை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள், பெருங்குளத்தூரில் இருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் இன்று புயல் வெள்ளம் இதையெல்லாம் முடிந்து பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படுகிறது. இதன் காரணமாக பள்ளிக்கு செல்வோர், வேலைக்கு செல்வோர் அவர்கள் வந்து ஒரே நேரத்தில் சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். இதன் காரணமாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஜிஎஸ்டி போக்குவரத்து சாலையில் ஏற்பட்டிருக்க நெரிசலை தவிர்ப்பதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்து காவலர்களை நியமித்து அதனை சீர் செய்யும் பணியில் வந்து துரிதமாக செயல்பட்டு வருகின்றனர். வழக்கமாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் வந்து அதிகமான போக்குவரத்து நெரிசல் காணப்படும். இந்த புயல் மழை வெள்ளம் இதன் காரணமாக சில தினங்களாக போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வெறிச்சோடிதான் காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் திரும்பி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மீண்டும் அந்த பழைய ஜிஎஸ்டி சாலையை பார்க்கக்கூடிய நிலைதான் தற்பொழுது நிலவி வருகிறது. போக்குவரத்து நெரிசல் இருப்பினும் அதே போல பேருந்து நிலையங்களிலும் போக்குவரத்து மக்களின் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. காரணம், செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் செங்கல்பட்டு ரயில் தடம் புரண்டு ஒரு சரக்கு ரயில் வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. அதன் காரணமாக ரயில் சேவை சற்று தாமதமாக வந்து கொண்டிருக்கும் காரணத்தால் ரயிலில் செல்லக்கூடிய பயணிகளும் வந்து பேருந்து நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். அதன் காரணமாகவும் இந்த நெரிசல் வந்து அதிக அளவில் காணப்படுகிறது. ஒரு பக்கம் இந்த புயல் வெள்ளம் காரணமாக மக்கள் வந்து இன்று இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வரும் சூழலில் பள்ளிக்கு செல்கின்றனர். அதனாலும் அதே போல ரயில் சேவை பாதிப்பினாலும் இந்த போக்குவரத்து நெரிசல் வந்து கட்டுக்கு அடங்காமல் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாந்தகுமார். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.